வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நிரோஷனுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என வர்த்தக அமைச்சு தெரிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் குறித்து கவனம் செலுத்தி மக்களை பலியிட வேண்டாம், ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்து. மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவிப்பு. தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க வைத்தியசாலைகளுக்கு வசதிகளை செய்து கொடுக்குமாறு சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. ஒரு நாளைக்கு நாட்டை முடக்குவதால் அரசாங்கத்திற்கு 140 கோடி ரூபாய் தேசிய வருவாயில் நட்டம். கண்டி மாவட்ட மக்களுக்கு ஔடதமேற்றும் நடவடிக்கை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என ஹெகலிய ரம்புக்வெல்ல தெரிவிப்பு. பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேசத்தில் மக்கள் பயணங்களில் ஈடுபடுவதை காண முடிகின்றது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கான கையிருப்பு குறித்து கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையத்தில் உள்ள நேரடி இறக்குமதியாளர்களின் களஞ்சியங்களை அமைச்சர் பந்துல குணவர்த்தன நேற்று பார்வையிட்டார். நிதி உடன்படிக்கைகளின் கீழ் சதோசா விற்பனை நிலையங்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். பயண கட்டுப்பாடுகளின் கீழ் சுகாதார வழிகாட்டல் நெறிமுறைகளை பின்பற்றி புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையத்தில் விற்பனையாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு நாட்டை முடக்குவதால் அரசாங்கத்திற்கு 140 கோடி ரூபாய் தேசிய வருவாயில் நட்டம் ஏற்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து தற்போது வரையில் வைரஸ் பரவல் 3 அலைகளாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை காலமாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் மற்றும் நஷ்டகேட்டுகளுக்காகவும் அரசாங்கம் இதுவரையில் 138 பில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளது. அது மட்டுமல்லாது மேலும் ஔடதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் உள்ள காரணத்தினால் அதற்கும் மேலதிகமாக நிதி ஒதுக்க வேண்டிய தேவை உள்ளது. இதற்கு மாறாக நாட்டினை முடக்க வேண்டுமெனவும் மக்களை வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடுத்த கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் எதிர்கட்சி உள்ளிட்ட பலர் தெரிவித்து வருகின்றனர். நாட்டினை ஒரு நாள் முடக்குவதாயி 140 கோடி ரூபாய் தேசிய வருவாயில் நஷ்டம் ஏற்படுகின்றது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமையில் இவ்வாறான சிக்கல்கள் நெருக்கடிகள் ஏற்படும் என்றால் இதன் தாக்கம் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் வெளிப்படும். மக்களே இதற்கான சுமையையும் சுமக்க நேரிடும். எனவேதான் நாட்டினை முடக்குவதில் அரசாங்கம் தீர்மானம் எடுக்காது உள்ளது. வைரஸ் பரவல் இன்றைக்கோ நாளைக்கோ கட்டுப்படுத்தப்பட போகும் நோய் அல்ல. இந்த வைரஸ் பரவல் நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை செலுத்தும் என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர். எனவே நாம் இந்த நெருக்கடியையும் சமாளித்து பொருளாதார சவால்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் குறித்து கவனம் செலுத்தி மக்களை பலியிட வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். நேற்று அவர் வெளியிட்ட விசேட அறிவிப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஔடதத்தை செலுத்துவதற்கு 30 மில்லியன் ஔடத குப்பிகள் தேவைப்படுகின்றன. இவற்றை இவ்வாண்டிற்குள் பெற்றுக்கொள்வது கடினமானது. ஆகவே தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சிந்தனை அவசியம் என்பதுடன் புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும். முதல் கட்டத்தில் இந்திய ஔடதம் வழங்கப்பட்டவர்களுக்கு 2வது கட்டமாகவும் இந்திய ஔடதமே வழங்கப்பட வேண்டும். கடந்த நவம்பர் மாதம் ஔடத கொள்வனவிற்கென 200 மில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்திருந்தால் தற்போது ஔடதத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது. அரசாங்கத்தினால் இந்திய பிரஜைகள் நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்திய வகை மரபணு மாற்றமடைந்த நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். கண்டி மாவட்ட மக்களுக்கு ஔடதங்களில் செலுத்தும் நடவடிக்கை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமான கூட்டத்தின் பின்னர் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேல்மாகாணத்தை தொடர்ந்து ஏனைய மாகாணங்களிலும் ஔடதமேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ரஷ்ய ஔடதத்தின் முதலாவது தொகுதி முழுமையாக கண்டி மாவட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 50,000 ரஷ்ய ஔடதங்கள் விரைவில் நாட்டுக்கு கிடைக்கவுள்ளன. மேலும் 1 மில்லியன் ஔடதங்கள் அடுத்த மாதம் உட்பகுதியில் கிடைக்கவுள்ளது. மேல் மாகாணத்தின் பின்னர் கண்டி மாவட்டமே கூடுதலான ஆபத்தை சந்தித்துள்ளது. நாட்டுக்கு தேவையான ஔடதங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய பணம் அரசாங்கத்திடம் காணப்படுகிறது. உலகம் முழுவதிலும் நிலவும் கேள்விக்கு ஏற்ப ஔடதங்களை உற்பத்தி செய்யாமைய சிக்கலுக்கான காரணமாகும். இதுவரை எதுவித ஔடதங்கள் கிடைக்கப்பெறாத 51 நாடுகளும் காணப்படுகின்றன. ஔடதங்கள் வாங்குவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை என கூறி சிலர் போலி கருத்துக்களை முன்வைக்கின்றனர்.
தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கையை அரசியலோடு சம்பந்தப்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட அரச அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக 452 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 400 பேர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 52 பேர் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றனர். அத்தோடு 1160 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை 2 இழப்புகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். எனவே மக்கள் அதிகம் விழிப்புணர்வுடன் அவதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியும் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிராந்தியத்தில் பலமை போன்று மக்கள் பயணங்களில் ஈடுபடுவதை காண முடிகிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணி, பாண்டிருப்பு, மருதமுனை, நற்பட்டிமுனை, கல்முனைக்குடி, இஸ்லாமாபாத், காரைத்தீவு, சாய்ந்தமருது, மளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவில் பகுதிகளில் உள்ளிட்ட பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளில் சுகாதார நடைமுறைகளை மீறி தத்தமது வாகனங்களில் வலமை போன்று நடமாடி வருகின்றனர். குறித்த பகுதிகளில் போலீசார், சுகாதார தரப்பினர், பாதுகாப்பு படையினரின் நடமாட்டம் மந்தகதியில் உள்ளதை சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி இவ்வாறு பயணத்தடை மீறலில் ஈடுபடுகின்றனர். அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த விடயங்களில் ஈடுபடாது வீடுகளில் முடங்கி இருக்குமாறு அடிக்கடி ஒலிபெருக்கி வாயிலாக சுகாதார தரப்பினர் வேண்டுகோள் விடுத்த போதிலும் பெரியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை இவ்வாறு பயணத்தடை மீறி செயற்படுவதை காண முடிகின்றது. பயணத்தடை அமலில் உள்ள நிலையில் பொதுமக்கள் இவ்வாறு பயணத்தடையை மீறும் செயற்பாடும் தொடர்கின்றது. தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க வைத்தியசாலைகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுக்குமாறு ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. இதனை ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இவ்வாறு வைத்தியசாலைகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்க முன்வருமாறு ராஜாங்க அமைச்சர் விடுத்திருந்த கோரிக்கைக்கு ஏற்ப உதவ முன்வந்திருப்பவர்களுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆனால் அமைச்சர் இவ்வாறு கோரிக்கை விடுத்ததன் பின்னர் அதனை அடிப்படையாக கொண்டு அவரது பெயரை பயன்படுத்தி சிலர் போலியாக இவ்வாறான கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா யுனைடெட் என்ற ட்விட்டர் தளத்தில் சில மருத்துவ உபகரணங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவற்றை கொள்வனவு செய்வதற்காக நிதியுதவி அளிக்குமாறு ராஜாங்க அமைச்சர் கோரிக்கை விடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது போலியான செய்தியாகும் என்று அமைச்சு தெரிவிக்கின்றது. எனவே இவ்வாறான செய்திகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கரப்பத்தனை டயகம அரசு பால் பண்ணையில் பணியாற்றும் 37 ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்படி பண்ணையில் முதலில் 6 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்பினை பேணிய 91 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் மேலும் 37 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்படி பால் பண்ணைக்கு அருகில் டயகம சந்திரிகம தோட்டம் காணப்படுவதோடு அந்த தோட்டத்தினை சேர்ந்த 3 பால் பண்ணையில் பணியாற்றி வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்துலை பொது சுகாதார வைத்திய அதிகாரி ஜனத் அபேகுணரத்ன தெரிவித்துள்ளார். மேற்படி பார்ப்பனையில் சுமார் 700 மாடுகள் காணப்படுகின்றன என்றும் அந்த மாடுகளை கருத்தில் கொண்டு அருகில் உள்ள பார்ப்பனைகளில் இருந்து ஊழியர்களை வரவழைப்பது தொடர்பில் ஆலோசித்து வருவதாகவும் பார்ப்பனையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பார்ப்பனை மற்றும் சந்திரிகாமம் தோட்டம் என்பவற்றை மறு அறிவித்தல் வரை முடக்குவது தொடர்பிலும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. ஜூன் மாதத்தில் நோயாளர்களிடையே கடுமையான பாதிப்பு ஏற்படக்கூடும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் சுகாதாரத்துறையினருக்கும் அதை நிர்வகிக்க முடியாத மற்றும் தாங்க முடியாத நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே அடுத்த 2 வாரங்களில் கடுமையான போக்குவரத்து சட்டங்கள் விதிக்கப்பட வேண்டும். நோய் தொற்று பரவலில் புதிதாக 2254 வழக்குகள் நேற்று பதிவாகியுள்ளன. சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்டவர்கள் திவுலப்பட்டி, பேலியகொட சிறைச்சாலைகள் மற்றும் புத்தாண்டு கொத்தணிகளை சேர்ந்தவர்கள். இதற்கமைய நாட்டில் பதிவான மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 163,496 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் 34,247 பேர் தற்போது மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.